இவன் ஐஸ்கிரீம் கீட்டோட உள்ளம் குளிர்ந்து நாவை திட்டிக்கும் இந்த வார்த்தை ஐஸ்கிரீம் என்ற வார்த்தைகள்ல இருந்து 1776 ஆண்டு உருவானதா சொல்றாங்க. உலகிலேயே அதிக ஐஸ்கிரீம் பெயர்கள் இருப்பதாகவும் ஐஸ்கிரீம் விற்பனையில மட்டுமே வருஷத்துக்கு $90 மில்லியன் மேல வருமானத்தை ஈட்டுவதாகவும் கூறும் அமெரிக்கர்கள் ஐஸ்கிரீம் வரலாற்றை அமெரிக்க வரலாற்றுல சேர்த்தது எப்படின்றத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். கிமு 400களில் ஒரு பெரிய மன்னருக்கு பனி கட்டிய ஒரு கிணத்துல வச்சு அதில் காஞ்சி ரசம் ஊட்டி பரிமாற அது அவருக்கு பிடிச்சு போய் மலை உச்சியில இருந்த பனி கட்டியை கொண்டு வந்து மாதாள அறைகள்ல சேர்த்து வச்சு பருகினாரா. அதே சமயத்துல வேக வச்ச அரிசி மாவோட பால் மற்றும் பச்சை கற்பூரம் சேர்த்து குளிர வச்சு சீனர்களும் ஐஸ்கிரீம் ரசுவைக்கு பிளாசலி போட்டாங்கன்னு சொல்லுது உணவு வரலாறு. பேரரசர் அலெக்சாண்டர் பனிக்கட்டிகளை தீயும் சேர்த்து பருகினாரா. ரோமானிய மன்னரான நீரோ தனது வீரர்களை சிறந்த ஓட்டக்காரர்களை மலைக்கு விரட்டி பெரிய பனிக்கட்டிகளை ஓடியே கொண்டு வந்து பனிக்கட்டி உருகும் அதோட பழங்களை சேர்த்து உட்கொண்டார்னு குறிப்புகள் கூறுது. பர்ஷியாவின் சர்பட்டி நமது நாட்டின் முகலாயர்களின் காலத்து சர்பட் ஆகி அவர்களை சிறிய பானைகள்ல மலாய் பிஸ்தா ஏலக்காய் மற்றும் குங்குமம் பூ சேர்த்து குல்ஃபியும் உருவாக்கலாம். ஐஸ்கிரீம் உருவானதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதையை சொல்றதால ஐஸ்கிரீமோட உண்மையான பிறப்பை கண்டுபிடிக்கிறது முடியலனாலும் 1843 அமெரிக்காவைச் சேர்ந்த நான்சி ஜான்சன் அவர் கையால சுழற்சி இயக்கினர் இயந்திரத்தின் மூலம் உருவாக்கிய ஐஸ்கிரீமையும் முதல் ஐஸ்கிரீம் கண்டுபிடிப்பை அங்கீகரிச்சிருக்காங்க. அதுக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1904 லூயிஸ் என்ற அமெரிக்கர் உணவு கொண்டல கட்சியில கண்டுபிடிக்க ஐஸ்கிரீம் கொண்டல் பயன்பாட்டுக்கு வந்தது. அதே போல அமெரிக்காவின் அருகாமை தீவுகள்ல விளைந்த செடிகளோட நெற்ற குளிர்ந்த பாலோட சேர்ந்த போதும் புதுசா ஒரு சுவையும் மனமும் கிடைக்கிற வெண்ணில் ஐஸ்கிரீம் உருவாச்சான். சரி, என்னதான் இருக்கு இந்த ஐஸ்கிரீம்லன்னு பார்த்தா புரதம், கொழுப்பு, சர்க்கரை, தண்ணீர் மற்றும் ஐஸ் ஆகியவற்றின் குழுமம் தான் ஐஸ்கிரீம்னு சொல்லுது அறிவியல். இந்த குழுமத்துல 10% கொழுப்பு, 6 முதல் 10% புரதம், 12 முதல் 16% இனிப்பு, 55 முதல் 65% வாட்டர், 0.2% சுவையீட்டுகள் என்ற ஃபார்முலா மட்டுமே ஐஸ்கிரீமுக்கு சரியான சுவையை தருதா. எல்லாத்தையும் தாண்டி ஐஸ்கிரீம் பிடிக்கலன்னு சொல்றவங்களே இருக்க மாட்டாங்கன்றதுனால உலக மக்களின் பொது உணவு ஐஸ்கிரீம்னு நம்ம உறுதியா சொல்லலாம். யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையும் ஐஸ்கிரீம் போன்றதுதான் நண்பர்களே. உருவதுக்குள்ள அதை சுவைச்சிருவோம்.